அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மே மாதத்தின் முதல் நாள் தொழிலாளர் தினத்தன்று உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான ஆரம்ப பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சரணம் நம்பி வந்தே நேசுநாதா. அன்பானவர்களே, இந்த அருமையான மே தினத்தன்று உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக அநேக நாடுகளில் விடுமுறையாக உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும்படியாக அவர்களுடைய உழைப்பை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த மே 1 தேதி உழைப்பாளர் தினத்தின் ஒரு அறிமுகத்தோடு திருமறை தியானத்திற்குள்ளாக செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். உழைப்பாளர் உழைப்பு என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசப்போகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் பார்ப்போம். 1882 நியூயார்க் நகரை சார்ந்த பீட்டர் ஜே மெக்குரே என்ற ஒரு நபர், இவர் ஒரு தச்சர், அதே சமயம் ஒரு தொழிலாளர் அமைப்போட தலைவராக இவர் இயங்கி வந்தார். இவர் என்ன செய்தார், இவருடைய செயல்பாடு என்ன என்றால், இந்த ஆண்டிலே அவர் என்ன பண்ணார்னா, அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஒரு சிந்தனை அவருக்குள் எழும்பியது. ஆகவே அவர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இந்த மே 1 தேதியை நாம் அனைவரும் தொழிலாளர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கும்படியாக தொழிலாளர்கள் தினமாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கிருந்த யூனியன் அமைப்புகளுக்கு இதை பரிந்துரை செய்தார், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கின்றதை பார்க்கின்றோம். 1884 இதை தொடர்ந்து தொழிலாளர் தினத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது, இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் கடினமாக இருக்கின்றது. 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் அவர்கள் உழைத்து அவர்களுடைய உடல் பாதிக்கப்படுகிறது, குடும்ப சூழல்கள் மோசமாய் மாறுகிறது என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு தொழிலாளரும் 8 மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனையை அவர்கள் கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து 1886 சிக்காகோவில் ஹே மார்க்கெட் என்ற ஒரு இடத்தில் ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்துகின்றார்கள். அனைத்து தொழிலாளர்களும் 8 மணி நேரம்தான் பணியாற்ற வேண்டும்,
இதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். அந்த நாளிலே அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது மாறுகிறது. துப்பாக்கி சூடுகள் நடைபெறுகிறது. அநேக காவல்துறையினர் மரித்து போகிறாங்க, பொதுமக்கள் மரித்து போகிறாங்க, தொழிலாளர்கள் மரித்து போகிறாங்க. இதை தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இதை மையப்படுத்தி அங்கு இருந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மற்றும் அனைத்து சமுதாய நலசங்கங்கள் மற்றும் வர்த்தக நலசங்க தலைவர்கள் இவரெல்லாம் இணைந்து இந்த மே 1ஆம் தேதியை தொழிலாளர் தினமாகவும் 8 மணி நேரம்தான் ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். 1889 ஐரோப்பியாவில் அகில உலக காங்கிரஸ் மற்றும் சமுதாய நலக்கட்சி ஜூலை 14ஆம் தேதி இதே கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் 1890ஆம் ஆண்டில் அவர்கள் மே தினத்தை அனுசரித்தார்கள் என்றும் வரலாறு நமக்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்திய தேசத்தில் மே தினத்தை, உழைப்பாளர்கள் தினத்தை எங்கு திரும்ப கொண்டாடினாங்க? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அதை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் அதை கொண்டாடுகிறாங்க. லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் என்ற கட்சியின் தலைவர் சிங்காரவேலன் ஐயா அவர்கள் தான் தொழிலாளர்கள் தினத்தை முதல் முறையாக சென்னையில் 2 இடத்தில் கொண்டாடுகிறார். ஒன்று வந்து ஐகோர்ட் முன்பாகவும், இன்னொரு இடம் ட்ரிப்ளிகன் பீச், அந்த கடற்கரை ஓரத்திலும் அவர் கொண்டாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த அறிமுகத்தோடு அநேக தொழிலாளர்கள், அநேக நலசங்கங்கள் இவங்கெல்லாம் இணைந்து தான் எத்தனையோ போராட்டங்கள், உயிரிழப்புக்கு பிறகு தொழிலாளர்கள் நசுக்கப்படுவதையும் சுரண்டப்படுவதையும் தடுப்பதற்காக 8 மணி நேரம்தான் ஒரு தொழிலாளிக்கு என்று அறிவித்த நாள் இந்த மே 1ஆம் தேதி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மீண்டுமாக அனைத்து தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் ஆகியவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமறை சார்ந்து ஒரு சில காரியங்களை, உழைப்பை குறித்தும் உழைப்பவர்களை குறித்தும் சொல்கின்ற காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பானவர்களே, பவுல் அடிகளார் எபேசு நகரில் 3 ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியை செய்கின்றார். அந்த பணியின் நிறைவின் போது அடுத்து மெசதோனியாவுக்கு அவர் பயணப்படும் போது இறுதியாக எபேசு திருச்சபைக்கு சில ஆலோசனைகளை அவர் சொல்ல விரும்புகின்றார். எபேசு திருச்சபை மக்களை அவர் சில காரியங்களை அவளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்போஸ்தலர் 20:33 அவர் சொல்கின்றார், எவருடைய பொன்னுக்கும் வெள்ளிக்கும் ஆடைக்கும் நான் ஆசைப்படவில்லை, என்னுடைய தேவைகளுக்கும் என்னோடு பணியாற்றியவர்கள் தேவைகளுக்கும் என் கையாலே நான் உழைத்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம். இங்கு பவுலடிகளார் தன்னை ஒரு உழைப்பாளியாக, யாரையும் நம்பி நான் இல்லை, நான் உங்களிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நான் எது கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க, நான் என்ன கேட்டாலும் ஊழியத்திற்கு நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் நான் அதை கேட்கவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. நீங்களே பார்த்தீங்கள, நான் இந்த 3 ஆண்டுகள் இங்கே இருந்தபோது என் கூட ஊழியம் செய்தவர்களும் சரி, நானும் சரி, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்களே வேலை செய்து கொண்டிருந்தோம், அதை நீங்கள் பார்த்தீங்களே என்று அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அன்று பவுல் அடிகளாருக்கு எபேசு நகரில் ரொம்ப மதிப்பு இருந்ததுங்க. அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு அங்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் பவுல் அடிகளார் சொல்கிறார், இல்லை இல்லை, அப்படி நான் ஒருபோதும் செய்யலை, என்னுடைய தேவைகளுக்கு, என்னோடு பணி செய்தவர்களுடைய தேவைகளுக்கு நாங்களே உழைத்தோம், அதை நீங்கள் பார்த்தீங்கள, அதை போல நீங்களும் உழைக்க வேண்டும், உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உழைப்பது அவசியம், மற்றவர்களை எதிர்பார்த்து ஒருபோதும் இருக்காதீங்க, மற்றவருடைய உழைப்பை சார்ந்து நீங்கள் ஒருபோதும் இருக்காதீங்க என்பதை இங்கு பவுல் அடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 20:34 நீங்கள் படிப்பீங்கன்னா அவர் சொல்றார், இப்படி பாடுபட்டு உழைத்து நலிவழிந்தோருக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். பாருங்க, ஒரு பக்கம் உழைக்கின்ற சமூகம், இன்றைக்கு உலகம் முழுவதும் உழைப்பாளர்கள், அவர்கள் உழைப்பதன் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் உழைப்பு சுரண்டலை குறித்து இங்கு பவுலடிகளார் சொல்றார், இப்படி உழைத்து உழைத்து நலிந்து போயிட்டாங்க, என்னங்க உழைத்தா நமக்கு மேன்மை தானங்க கிடைக்கணும், இவங்க ஏன் நலிந்து போறாங்க? அப்ப அந்த இடத்துல பவுலடிகளார் சொல்றாரு, இங்கு உழைப்பு சுரண்டலை நான் பார்க்கின்றேன்,
இங்கு பல பேர் உழைத்து நலிந்து போயிருக்கிறாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, அவங்க வளர்ச்சி அடையவில்லை, அவங்க உழைப்பை யாரோ ஒருத்தவங்க சுரண்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படி நலிந்த உழைப்பாளர்களுக்கு திருச்சபையாகி நீங்கள் துணை நிற்க வேண்டும், இப்படி நலிந்து போனவர்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று பவுல் அடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அருமையான விஷயம் பாருங்கள். முதல் காரியம் அவர் சொல்றாரு, நீங்கள் உழைக்க வேண்டும், ஒருபோதும் மற்றவர்களுடைய உழைப்பில் நம்பி நீங்கள் வாழக்கூடாது, ஒருபோதும் மற்றவர்களுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டக்கூடாது என்று சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, இப்படி உழைத்து நலிந்து போன மக்கள் உழைப்பாளர்களுக்கு நீங்கள் துணை நீக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3:7 அவர் சொல்றாரு, உங்களிடையே நான் இருந்தபோது நான் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்கவில்லை, ஒருபோதும் நான் வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டில்லை. 3:8 சொல்றாரு, எவரிடமும் நான் இலவசமாக நான் உணவை பெறவில்லை, யாரிடத்துல நான் பெறவில்லை. நான் கேட்டால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நீங்கள் சாப்பாடு வாங்க, பணம் கொடுங்க, காணிக்கு கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஆனால் நான் அதை பெறவில்லை. எனக்காகவும் என்னோடு இருப்பவர்களுக்காகவும் இரவு பகலுமாய் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், நாங்கள் யாருக்கும் சுமையாய் இல்லை என்று இங்கே பவுலடிகளார் சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அற்புதமாக அவர் சொல்கிறார், தன்னை ஒரு உழைப்பாளராக, தன்னை ஒரு உழைப்பாளியாக, நான் உழைக்கின்றேன் என்னுடைய உணவுக்காக, என்னுடைய தேவைக்காக நான் உழைக்கின்றேன் என்று அவர் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, உழைக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய உணவுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நான் உழைத்தேன், என்னோடு இருப்பவர்களுக்காய் நான் உழைத்தேன், என்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொண்டேன், ஒருபோதும் உணவுக்காக மற்றவரிடத்தில் நான் கையேந்தவில்லை, ஒருபோதும் என் தேவைகளுக்காக யாரிடமும் நான் கையேந்தவில்லை என்று சொல்கின்ற அற்புதமான உதாரணத்தை இங்கு பவுலடியார் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். 2 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்றாரு, உழைக்க மனதில்லாமல் எவரும் உண்ணலாகாது என்று சொல்றாரு. நீ உழைக்காமல் ஒருபோதும் நீ சாப்பிடுவதற்கு தகுதியற்றவன் என்று அவர் சொல்கின்றதை பார்க்கிறோம். அப்புறம் அவர் என்ன சொல்றாருங்க, ஒருபோதும் மற்றவருடைய உழைப்பில நீ நன்மையை பெறாத, ஒருபோதும் மற்றவனுடைய உழைப்பை நீ சார்ந்திருக்காத, நீ உழைத்து உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும், இதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற முன்மாதிரி என்று பவுலடிகளார் சொல்கின்றதை பார்க்கிறோம். சில சமயத்தில் மற்றவருடைய உழைப்பை சுரண்டி வாழ்கின்ற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் வருகின்ற பணத்தை வைத்து கொண்டு தான் வேலைக்கு போகாமல் மற்றவர்களிடத்தில் உணவை காசை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற மனிதர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அநேக வந்து சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், ஐயா இவர் வேலைக்கே போக மாட்டாரு, நான் சம்பாதிக்கிறதையும் வீணாய் செலவழிக்கிறாரு, ஐயா என்னுடைய பிள்ளை வேலைக்கே போக மாட்டான், எங்களுக்கு கிடைக்கிறத அவன் பெற்றுக்கொண்டு இப்படியே இருக்கிறான் ஐயா என்று சொல்கின்ற அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இங்கே பவுல் சொல்கிறார், எனக்கு உரிமை இருக்குது, நீங்கள் கேட்டீங்கன்னா குடிப்பீங்க, ஆனால் என்னுடைய தேவைகளுக்காய் நான் உழைத்தேன், இரவும் பகலுமாய் நான் உழைத்தேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 3:12 சொல்கிறாரு, உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று ஆண்டவரின் பேரில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்கின்றதை பார்க்கிறேன். எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக பவுலடிகளார் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கின்றேன், நீங்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், மற்றவருடைய உழைப்பை ஒருபோதும் நீ வாழக்கூடாது என்றதை பவுலடிகளார் திட்டவட்டமாக இங்கு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, உழைப்பு என்பது நம்முடைய வாழ்வின் அடிப்படை. நாம் உழைத்து வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:58 இப்படியாக சொல்கிறது, சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்று சொல்கின்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்காக உழைப்பது ஊழியத்தை குறித்து பேசு என்ற வசனமாக இருந்தால் கூட, பொதுவாக இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உழைப்பு, உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சில சமயத்தில் நாம் கடினமாக வேலை செய்கிற ஆளாக இருப்போம், ஆனால் அதற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டு நாம் உழைத்திருப்போம், உழைக்காத ஒருத்தர் வந்து பதவியில் உட்கார்றதை நாம் பார்ப்போம், இல்லைன்னா பலன் பெறுவதை நாம் பார்ப்போம்,
சோர்ந்து போயிடுவோம். என்னங்க வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ உழைச்சோம் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், உழைக்காமல் ஒருவன் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் நினைப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்கிறது, உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது, கடவுள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார். அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சுன்னு அவர் சொல்கிறார், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது ஒருபோதும் வீணாகாது, ஆண்டவரை பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்வதை போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். அப்படின்னா அவர் சொல்ல வருவது என்னங்க, நீங்கள் உழைத்து பலன் கிடைக்கலேன்னு சோர்ந்து போயிடாதீங்க, கடவுள் உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார், கண்டிப்பாக ஒரு நாள் அவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையை இந்த வசனம் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். எப்போதும் நீங்கள் செய்வதை போல செய்யுங்க. மனிதர்கள் ஒருவேளை உங்கள் உழைப்பை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உங்கள் உழைப்பை பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் உங்கள் உழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் உங்கள் முயற்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஒரு நாள் அங்கீகாரத்தை கொடுப்பார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 5:4 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் சொல்கிறாரு, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நீங்கள் கொடுக்காமல் அதை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் கொடுக்கிறீர்கள். அந்த உழைப்பாளர்களுடைய குரல், அவர்களுடைய வேதனை படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் என்ன சொல்கிறது, தயவு செய்து மற்றவருடைய உழைப்பை நீங்கள் சுரண்டக்கூடாது, மற்றவருடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் பயனடையலாம் என்று நினைக்காதீங்க, அது ஆண்டவருக்கு விரோதமானது. படைகளின் ஆண்டவர் என்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கண்டிப்பாக கடவுள் தட்டி கேட்பார், மற்றவருடைய உழைப்பை சுரண்டுகிறவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கவில்லையா? நாம் உழைப்பவர்களுக்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சேர வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவருடைய உழைப்பையோ மற்றவருடைய திறமையோ நாம் சுரண்டுவோம் என்றால் அது ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை நாம் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை ஒருவேளை உங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நாம் நீங்கள் நிறைய வேலை செய்யலாம், அதற்கான ஊதியத்தை நீங்கள் பெறாமல் இருக்கலாம், மற்றவங்க உங்கள் ஊதியத்திலிருந்து கமிஷன் பெற்று கொண்டிருக்கலாம், உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கடவுள் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார், கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த வசனம் அதுதான் சொல்லுது, அவருடைய கூக்குரல், இந்த உழைப்பாளர்களுடைய கூக்குரல் என் செவிக்கு எட்டியது, நான் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு அற்புதமான வசனம் பாருங்கள், எபேசியர் 4:28 சொல்கிறாரு, தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நேர்மையோடு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சமூகத்தில் ஒருவேளை உடல் பிரச்சனையினால வாதையினால் அநேகர் உழைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, பசியும் வேதனையிலும் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் உழைப்பின் பலனை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உழைத்து உங்களை காட்டிலும் கஷ்டப்படுகிற, உங்களை காட்டிலும் வேதனைப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த அற்புதமான அழைப்பை கிறிஸ்தவம் பெற்றிருப்பாங்க. நீங்கள் உழைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மற்றவர்களை சுரண்டி மற்றவருடைய உழைப்பில் பலன் பெறுகிறவர்களாய் அல்ல, நான் கடினமாய் உழைத்து என்னுடைய தேவைகளை சந்தித்து இதோ சமூகத்திலே தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு உழைப்பாளராக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை மீண்டுமாய் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், சூழல்களை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த சமூகத்தில் நடைபெறுகிற காரியங்கள்லாம் வைத்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் உண்டு, நம்முடைய உழைப்பு சுரண்டலை கடவுள் தட்டி கேட்கின்றார் என்ற விசுவாசத்தோடு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு கடின உழைப்பையும் அவர் அறிந்திருக்கிறார், இயேசுவை அறிந்திருக்கிறார். உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை அவர் கொடுப்பார், உங்கள் கூட அவர் இருக்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க. உழைத்து உழைத்து என்ன சார் பயன், இப்படியே தானே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை கடவுள் ஒரு நாள் தருவார், நேர்மையோடு
நீங்கள் எப்படி வேலை செஞ்சீங்களோ அதே போல் இன்னும் அதிகமாக வேலை செய்யுங்க. மற்றவர்களை பார்த்து நேர்மையற்ற காரியத்தில் நீங்களும் போயிடாதீங்க. குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலாம் என்று நினைத்து விடாதீங்க. உங்களுடைய உழைப்பை கடவுள் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. அந்த வேலைக்கான பலன் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை தாண்டி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை திடப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்னும் அதிகமாக உழைக்க நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு உழைப்பாளர்களை நாம் நினைவு கூறுவோம். தம்மை உட்பட்டு நாம் நம்முடைய உழைப்பிற்காக, அநேகருடைய உழைப்பிற்காக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் உழைப்பிற்கான அங்கீகாரம், இன்னொரு பக்கம் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கலையே என்ற போராட்டத்தில் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்னொரு பக்கம் உழைப்பின் சுரண்டலை நாம் பார்க்கின்றோம். அப்படி சுரண்டி கொண்டிருக்கின்ற முதலாளிகள் மனம் மாறுவதற்காகவும், உழைப்பிற்கான பலனை உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் பெறுவதற்காகவும் நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் இன்று உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, இவருடைய உழைப்பு, இவருடைய அர்ப்பணிப்பினால்தான் ஆண்டவரே இந்த உலகம் இயங்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையாகிய எங்களை உழைப்பாளர்களாக நீர் அழைத்திருக்கிறீர். எங்களுடைய தேவைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும், அதன் மூலமாக எங்கள் குடும்பங்களை நாங்கள் நடத்த வேண்டும் என்ற அழைப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உழைப்பின் சுரண்டலை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்படி உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறவர்கள், மற்றவருடைய உழைப்பின் மூலமாக பலனை அடைந்து கொண்டிருப்பவர்கள் மனம் மாறும்படியாக நீர் அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக அவர்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயோ, நான் இவ்வளவு உழைத்து நான் முன்னேற்றத்தை பார்க்கவில்லையே, யாரும் என்னுடைய உழைப்பை அங்கீகரிக்கவில்லையே என்று நினைப்பவர்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, நீர் அவருடைய உழைப்பை அறிந்திருக்கிறீர். நீர் அவருடைய அர்ப்பணிப்பை அறிந்திருக்கிறீர். அப்பா, அதற்கான அங்கீகாரத்தை கொடுங்க. கடினமாய் உழைப்பவர்கள், உண்மையாய் உழைப்பவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்நேர வரைக்கும் மற்றவருடைய உழைப்பை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இதை பார்ப்பார்கள் என்றால் நீர் அவர்கள் உள்ளத்திலே பேசும்படியாக, ஆண்டவரே உழைக்கின்ற சிந்தனையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில, நாங்களாம் பத்திரமாக இல்லத்தில் இருக்கின்ற நிலையில இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். காவல்துறை நண்பர்களை நினைவு கூறுகின்றோம். பொதுத்துறை பணியாளர்களை, அரசு பணியாளர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மருத்துவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய உழைப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பங்களுக்கு நீ நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக. உழைத்து மகிழ்ச்சியோடு வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே, ஆமேன். திரியேக கடவுளின் ஆசீர்வாதம், பலன், சுகம் நம் அனைவரோடும், குறிப்பாக ஒவ்வொரு உழைப்பாளர்களோடும் அதனுடைய பலனோடும் ஆசீர்வாதங்களோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.